அனைவருக்கும் ஆரம்ப சுகாதார வசதி அளிக்கும் வகையில் நாடு முழுவதும் 70,000 ஆயுஷ்மான் பாரத் சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்களை அமைக்கும் இலக்கை எட்டி இந்தியா சாதனை படைத்துள்ளது. வரும் மார்ச் மாதம் 31 தேதிக்குள் 70,000 நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அந்த இலக்கை குறிப்பிட்ட கால அவகாசத்திற்கு முன்பே எட்டி தற்போது சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. இந்த மையங்கள் மூலம் சுமார் 41 கோடியே 35 லட்சம் மக்களுக்கு ஆரம்ப சுகாதார சேவைகள் வழங்கப்பட்டுள்ளன. சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையங்களில் 9,47,000 மேற்பட்டோருக்கு தொலைதூர மருத்துவமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சுகாதார மையங்களில் பேறுகால மருத்துவம், மகப்பேறு ஆகியவையும் மேற்கொள்ளப்படுகின்றன. குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவத்தினருக்கான மருத்துவ சேவைகளும், குடும்ப கட்டுப்பாடு, கருத்தடை மற்றும் கருத்தரித்தல் ஆகியவற்றுக்கான மருத்துவமும் இந்த மையங்களில் வழங்கப்பட்டு வருகிறது. இது தவிர அனைத்து விதமான நோய்களுக்கும் இந்த ஆரம்ப சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்களில் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 4,286 மையங்களும் புதுச்சேரியில் 119 மையங்களும் இயங்கி வருவதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.